அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தா ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல? 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. கடலுக்கு போடுவ என்ன தைரியம் தான்? என்னை ஆத்தாலையும் வச்சுட்டு புளியும் வளர்ந்துடுவேன். இறங்கு பிள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரே பண்ற என்ற பாத்துக்கிட்டு இருக்கிற புடுறாவள புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி திருக்கிக்கெல்லாம் எம்மோட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காண்டு தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நாலு நாள் புடினேன். இது பாரு அத்தா, நாளுக்குள்ள தெருமாட்டிருக்கா. அதானே தவசே புடுங்குறாத நில்லு காண்ற. இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா? நல்ல ஏணி பண்ணி போடுங்க. ஹாய் கோழி, உன் நாளைக்கு பாத்துக்கறேன். அடியே, என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுற வந்த லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி, ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறேன். டி ஒண்ணு ஏய் கபடி 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 கபடி. ஏ ஏ பேசாம வா அண்ணே. அண்ணே என்றா நோ நோ நோன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கெட்டு போயிரு. சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும் முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பாத்து சொல்லுங்க. நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. சேலக்காரர, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூடு. அடுத்து என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்ட வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. வேட்டி 4 சரட்டு 2 தவசி துண்டு 2 100,000ங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கணுங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கு எல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்ன சொல்ற? காலாறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்ப உன் வாய் தான் அத்தை இடிச்சு போயிருக்கு. என்ன பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பிட்டி மாதிரி நீட்டி நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டுருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடா இங்க 100,000 கணக்கு போடுறா? ஏண்டா
எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வார்த்தை கேட்டு போட்டுதானு வந்த இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிஞ்சு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடின்னு தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகுல வச்சிருக்க யாரடி அங்க யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவே கால வச்சு போடுவே ஏங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப பட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத பல்ல எல்லாம் ஏகி போ பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமா தா எங்க நீ சிரி ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா ஐயோ காட்டி பல்லு ஆத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா ஒன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது இருகடுத இந்த வருஷம் பட்டாசு பல்லு ஒன்றரை நாயில போடு அப்ப என் வாயில வேண்டாம் பாரு இவன் வாயில போடு ஐயோ இருங்கடா அரியன் கோண கால் திருக்கி ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நவ மர்மோ பாரு என்ன சொல்ற இது வேறயா அந்த ஆறு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன்னா சொல்ற அரியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பை நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறது கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரத ஐயோ அண்ணன் பயமா இருக்கு என்றா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டும்டா என்றா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியே சொல்ற அடியே கண்ணா பின்னா அலையற கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன் ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு நானு நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம் பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரியோ சிரின்னு சரி வருது இது என்ன எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய் இது என்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா அடங்க ஒக்கமக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணிலன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்னே இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னால் இல்லம்னே ஐயோ அதுல வேணாம் எனக்கு என்ன சலி போதும் உனக்கு ஏதாவது தெரியாதா இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீங்க
இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கே மாட்டா சாம்பிராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் 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 குழந்தை பையா நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா அவர் தடி குடுந்தாங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்கண்ணே அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்ன புல்லு இப்ப இப்பவும் புல்லுதான் இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கண்ண இது மறுபடியும் புல்லுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்டுண்ண இது இது என்னன்னு சொன்ன முழு புல்லுண்ண முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா சொல்லுங்கண்ண இது அற அற இப்போ காலு காலு இப்பவும் காலு இனிமேல் காலு ஒன்றரை வேட்டியா அவங்க டேண்ட வேட்டி அவுத்து கொடுத்த அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க அதனால தான் அவுத்து கொடுத்தேன் ஆமா அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு சித்தம் கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமன தூரி இருப்பான் உன் நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா ஐயோ என்ன வேட்டிங்க ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறா ஏய் இப்ப என்ன பண்ண அழுதுங்க ஏன் இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க சாமியும் சாஞ்சு போச்சு நம்ம ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா என்றாது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகத்துக்கு போறியா இல்லண்ணே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சொரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர்தான் இவரா ஓ இவரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத சலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரே சோதனை பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்ண்ண அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்ண்ணா என்ன ஓமாண்ணா போடா எடுத்துக்க போடா ஐயோ எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்புண்ணா ஒத்துழைப்பு